السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. ديلي ون حديث نمبر 569 إسراء ميراج بارت 14. الله திருதூதர் صلى الله عليه وسلم அவர்கள் இந்த உம்மத்தினர்களுக்காக மூசா நபியிடம் இருந்து ஆறாம் ஆகாயத்துள்ள மூசா நபியிடம் இருந்து அல்லாஹ் தஆலாவை சந்திப்பதற்காக 9 முறை ஏறி இறங்குகிறார்கள். எதற்காக என்று தெரியுமா? 50 நேர தொழுகை குறைக்கப்படுவதற்காக. ஒவ்வொரு முறை மூசா நபியிடத்திலிருந்து அல்லாஹ்விடத்தில் சென்று வரும்போதும் அல்லாஹ் தஆலா 5 நேர தொழுகையாக 5-5 குறைத்துக் கொண்டிருந்தார். அவ்வாறாக 9 முறை ஏறி இறங்கிய போது இறுதியில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 50-50 5 குறைக்கப்பட்டிருந்தது. இந்த 5 நேர தொழுகையை தொழுதாலே 50 நேர தொழுகையை தொழுத சவாபை நற்பலனை அல்லாஹு தஆலா வழங்குகிறார். அதற்கு பின்னர் அல்லாஹு தஆலாவே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கூறுகிறான், يا محمد إنهن خمس صلوات كل يوم وليلة لكل صلاة عشر فذلك 50 صلاة إن ركوري بره الله تعالى كوريران ومن حمى او محمد نبيه ومن حمى بحسنتين ஒருவர் உங்கள் சமுதாயத்துள்ள ஒருவர் ஒரு நன்மையை நாடுகிறார், ஒரு நல்ல ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று மனதில் எண்ணிவிட்டால் فلم يعملها அவரால் அதை செய்ய முடியவில்லை, அதனால் அவர் செயல்படுத்தவும் இல்லை. அப்படி என்றால் குதிபத் லஹு ஹஸனத்துன் அவருக்கு ஒரு நன்மையை எழுதப்படுகிறது. ஒருவர் ஒரு நன்மையான செயலை செய்ய வேண்டும் என்று நாடுகிறார், அதை அவரால் செய்ய முடியவில்லை, அதனால் அல்லாஹு தஆலா இவர் இந்த நன்மையை நாடினாரே அதற்காக ஒரு நன்மையை செய்யவில்லை என்றாலும் அவருக்கு வழங்கப்படுகிறது. இனி ஃபைன் அமிலஹா, இனி அந்த நாடிய அமலை நாடி அந்த நர் செயலை செய்து முடித்தாலோ, அவர் அதை செயலாக்கம் செய்தாலோ, அந்த அமலை புரிந்தாலோ, அதற்கு குத்திபத்திலுகு அஷ்ரா 10 நன்மைகள் அல்லாஹு தஆலாவிடத்திலிருந்து எழுதப்படுகிறது. குத்திபத்திலுகு அஷ்ரா 10 நன்மைகள் அவர்களுக்கு எழுதப்படுகிறது. ஒரு நல்ல அமலை செய்ய நாடினால் அவருக்கு செய்யவில்லை என்றாலும் ஒரு நன்மை, செய்துவிட்டால் 10 நன்மை. வமன் ஹம்ம பிசையி அத்தீன் ஃபலம் யஅமல்ஹா, ஒருவர் ஒரு தீமையை செய்ய வேண்டும் என்று ஒரு தவறான ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று அவர் எண்ணுகிறார். அப்படி எண்ணிவிட்டு அல்லாஹு தஆலாவிற்காக ஃபலம் யஅமல்ஹா அதை அவர்கள் செய்யவும் இல்லை. ஒரு தவறு செய்யணும் என்று நாடுகிறார், ஆனால் அந்த தவறை செய்யவும் இல்லை. அப்படி நாடிவிட்டால், அப்படி நினைத்து விட்டால் லம் துக்குத்தபு ஷைஆ, ஒரு தவறான செயலை நினைத்ததற்காக ஒரு தவறான செயலை செய்ய வேண்டும் என்று நாடியதற்காக அல்லாஹு தஆலா ஒருபோதும் இந்த சமுதாயத்தில் உள்ள அந்த மக்களை அல்லாஹு தஆலா தண்டிப்பது இல்லை. அவர் நினைச்சாலும் கூட ஒரு தப்பும் அவருக்கு அல்லாஹு தஆலா அந்த தவறான செயலை செய்ய வேண்டும் என்று எண்ணினார் என்பதற்கு அல்லாஹு தஆலா தண்டிக்க மாட்டான். இனி ஒருவர் தவறை நாடி ஒரு தவறான ஒரு ஹராமான செயலை செய்ய வேண்டும் என்று நாடி அதற்கு பின்னர் அதை செயல்படுத்தி விட்டால் குத்திபத்து செய்ய அத்தம் வாஹிதா, அவருக்கு ஒரே ஒரு குற்றம் மட்டுமே பதிவு செய்யப்படுகிறது. இதிலிருந்து நாம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளலாம். நாம் எப்போது நன்மையான விஷயங்களை மட்டுமே எண்ணிக்கொண்டிருக்க வேண்டும். இரண்டாவது, இந்த சமுதாயத்தின் மீது மட்டும் இந்த சமுதாயத்தினர்களுக்கு மட்டும் கிடைத்த ஒரு அற்புதமான ஒரு தரஜா, ஒரு அந்தஸ்து தான் இந்த ஒரு அந்தஸ்து. மூன்றாவதான ஒரு விஷயம் என்னவென்றால், அல்லாஹு தஆலா அவன் படைத்த படைப்பினங்கள் மீது எவ்வளவு கருணையாளனாக இருக்கிறார். நம் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்பதுதான் அல்லாஹுடைய நாட்டமே என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அல்லாஹு லத்தீஃபுங்கள் இபாதி, தனது அடியார்கள் மீது அல்லாஹு தஆலா மிகவும் மேன்மையானவனாக இருக்கின்றான். அவனது அடியார்கள் மீது அவன் மிக கருணையாளனாக இருக்கின்றான். அதனால்தான் இந்த சமுதாயத்தில் உள்ளவர்கள் எப்படியாவது சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வின் நாட்டமே. அதனால்தான் ஒரு தவறு செய்தாலும் கூட அதற்கு ஒரே ஒரு தவறு செய்தனுடைய அந்த தண்டனை மட்டும்தான் உண்டு. ஆனால் ஒரு நன்மை நாடினால் அதை செய்யவில்லை என்றாலும் கூட அல்லாஹுத்தால் அதற்குண்டான நற்கொழியை கொடுத்துடுறான். இனி அதே ஒரு செயலை செய்துவிட்டாலோ அதற்கு அல்லாஹு தஆலா 10 நன்மைகளை தருகிறான் என்று சொல்லும்போது அல்லாஹு தஆலா எந்த அளவுக்கு இந்த சமுதாயத்தை, இந்த அவன் படைத்த படைப்புகளை நேசிக்கிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மேலும் இன்ஷா அல்லாஹ்
ஹதீஸில் இஸ்ரா மீராஜ் சம்பந்தமாக இருக்கக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து நாம் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா சொன்னதை கேட்டு ஸாலிஹான அமலாக்கி தருவானாக. ஆமீன் யா ரபல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.